இல்லை, காதலியே இல்லை. ஆனால் ஒரு பாட்டு, உன்னுடைய கூந்தல் அது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டை கொஞ்சம் ரசிச்சு போவோம் நம்ம கேட்க. உண்மையாக அந்த சாங் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக் டைரக்டர் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் எழுதிருப்பாரு. லாஸ்ட் டைம் இந்த சாங் ஹிட் ஆச்சுடா, அதில் இந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் வந்துச்சுடா, இந்த மாதிரிலாம் எழுதுடா, நம்ம பசங்க கேட்பாங்க ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு எழுதுங்க. ஒரு அம்மா பாட்டு ஹிட் ஆகிடுதா, ஆறாறு ஈராரோ நான் நீங்கள் பாட, அம்மா பாட்டு தான். அம்மா நான் சும்மா இல்லைடா, வரிசையாக அம்மா பாட்டு. ஏன்னா அம்மா பாட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஒரு ஒரு கல்யாணம் ஆகி கணவன் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு ஹீரோ லவ் பண்ணுறாரு, அங்கே ஒரு பாட்டு வைக்கிறாங்க, அங்கே ஒரு பாட்டு வைக்கிறோம் சார். பாரு வெளியே வா, கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, பரவாயில்ல நான் அந்த படத்தில் வந்த ஹீரோ மாதிரி நான் உங்களுக்கு வாழ்க்கை தரேன். அதே சாங், அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு இவர் அந்த ஹீரோவாகவே தெரிவார், இந்த பையனுக்கு அந்த அம்மாவாகவே தெரிவாங்க, நினச்சிப்பாங்க ஐயோ அந்த மாதிரி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு. உண்மையாக இல்லை, ப்ராக்டிக்கலாக வரும்போது நல்லா இருந்தால் சந்தோஷம், ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது மனநிலைகள் மாறும். ஒரு ஆசை எழுந்துடுச்சு அந்த மனதில், அதை நிறைவேற்றுக்கு அதை என்ன வேணால் வேஷம் போடும். இந்த தெளிவு அவங்களுக்கும் இருக்கணும், நமக்கும் இருக்கணும். நம்மக்கிட்ட யாராவது அன்பாக நம்ம உணர்ச்சியை தூண்டுறாங்கன்னா, சதுரங்க வேட்டு படத்தில் சொன்ன மாதிரி, உன்னை வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒன்று வேணும்னா உன் ஆசையை தூண்டுனா போதும். அந்த தெளிவு நமக்கு வேணும். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு, திடீர்னு இன்டர்வியூ போனோன்னா எப்படியோ நான் செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகணும், ப்ரிப்பேர் ஆகிற டைம் எல்லாம் விட்டாச்சு. அங்கே போய் உட்காடுறோம், பதட்டோம், பயம். ஏன் அந்த பயம் வருது தெரியுமா? காலத்தை வீணடித்தவங்களுக்கு மட்டும்தான் பயம் வரும். காலத்தை வீணடிக்காதவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, போய் உட்காருவாங்க, தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்காலத்தை நினைத்து பயம், பெரியவங்கெல்லாம் கடந்த காலத்தை நினைத்து பயம். ஆனால் பாருங்கள் குழந்தைங்க எந்த காலத்தையும் நினச்சி கவலையெல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க நிகழ்காலத்தில் இருக்காங்க. நிகழ்காலத்தில் இருக்கிறது தான் இங்கே கான்செப்ட். என் மனம் பின்னாடி, நான் கடந்த காலம் பின்னாடி ஓடுறேன்னா, எதிர்கால பயத்தில் இருக்கேனா, எதிர்காலம் பற்றி திட்டப்படுறேன்னா, எல்லாத்தையும் கவனிங்க, அதில் ரிஜெக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இல்லை, இது ஓகே ஓகே, இது எடுத்துக்கலாம், இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முடிவெடுக்கிறவங்களாக இருக்கணும். உங்கள் மனம் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை மனதிடம் கொடுக்காதீங்க, அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் முடிவெடுக்கும். ஸோ இந்த தெளிவு நமக்கு வேணும். நான் ஞானிகள் மகான்கள் அவங்களாம் வந்து இங்கே முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் முடிக்கணுமோ எல்லாம் நெல்லிறீங்க, சரி ஓகே, ஒரே ஒரு விஷயத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். ராமானுஜர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணித மேதையில் இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆத்திகம்னா என்ன, நாத்திகம்னா என்ன, நீங்கள் யார்? அவர் சொல்கிறாரு, ஆத்திகம் ஆஸ்திகம், ஆஸ்தினா இருக்கிறது, சொத்துக்கு இன்னொரு பேர் என்ன, ஆஸ்தி. ஆஸ்திகம்னா இருப்பதை நம்புவது ஆஸ்திகம். நாத்திகம்னா என்ன, இருப்பதுன்னே ஒன்று இல்லவே இல்லை, உன் சொத்தை எல்லாத்தையும் நான் நாஸ்தி பண்ணிடுவேன். நாஸ்திகம்னா இல்லைன்றது, இல்லாமல் பண்ணிடுவேன்றது. கம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்புதல். ஆஸ்திகம்னா இருப்பு என்பதை நம்புவது. நாஸ்திகம்னா இருப்புன்னெலாம் ஒன்று இல்லை அப்படின்னு நம்பாமல் இருக்கிறது. ஆன்மீகம் இது ரெண்டுக்கும் அப்பால் வருது. ஆன்மீகம்னு என்ன, இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, தேடுறேன், அனுபவபூர்வமாக வளர்றேன், தெரிஞ்சுக்கிறேன். இது மூணாவது கட்டம். அப்போ ராமானுஜர் சொன்னார், நான் ஆத்திகவாதியும் கிடையாது நாத்திகவாதியும் கிடையாது, நான் பரிணாமவாதி. பரிணாமம் எதுக்கப்புறம் வரும்னா, பகுத்தறிவுக்கு அப்புறம் பரிணாமம் வரும். பகுத்தறிவு வேற. இப்போ ஆடு மாடெலாம் போதா, குப்பையில் எல்லாத்தையும் அது சாப்பிட்றாது, எது வேணுமோ அது சாப்பிட்றது. இப்போ ஐயோ பகுத்தறிவை போய் குப்பையில் போய் கம்பேர் பண்ணிட்டீங்களே அப்படின்னா, குப்பையிலேருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது பகுத்தறிவு. அங்கேயே சிலர் தங்கிடுறாங்க. இல்லை பரிணாமம் வேணும், ஆத்திகம் நாத்திகம் பகுத்தறிவு, அடுத்து பரிணாமம் வேணும். சும்மா உட்காந்துட்டு பேச வேண்டியது, உன் நம்பிக்கைலாம் போய், இந்த குரூப் எல்லாம் இல்லை இல்லை, உன் நம்பிக்கை தான் போய், நீ சொல்றது போய், நீ சொல்றது போய், நீ சொல்றது போய், நீ சொல்றது போய், உண்மை என்னன்றது யார் சொல்ல முடியும்? அனுபவபூர்வமா உணர்ந்தவங்க மட்டும்தான் உண்மை சொல்ல முடியும். உணராம யார் எது பேசினாலும் அது பொய் தான். இப்போ நான் உங்ககிட்ட இருந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் உண்மை, உங்களை பொறுத்த வரைக்கும் பகுத்தாராயிங்க. வளரணும்னு நினைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள ஆழமாக போங்க, பரிணாமம் அடையணும், அப்போ நம்ம ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் வந்து ஆஸ்திகத்துக்குள்ளே வராது, ஆன்மீகம் பகுத்தறிவுக்குள்ளே வராது,
ஆன்மீகம் பகுத்தறிவை தாண்டி பரிணாமத்தில் வரும். இப்போ இந்த மகான்கள் எல்லாம் நீ இருக்குன்னு நம்ப சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தையும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், அந்த கூட்டத்தையும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். அதனால் நான் என்ன ஆகிடுறேன்னா மௌனமாக ஆயிடுறேன். மௌனி ஆகிட்டாங்க, பேசலை. யாராவது இதையெல்லாம் கடந்து உண்மை தெரிஞ்சுக்கணும்னு வருவாங்கள்ல, அவங்களுக்காக நான் பேசிட்டு போகிறேன்னு சில விஷயங்களை பேசிட்டு போனாங்க. இது வந்து நான் படிக்கிற விஷயங்களில், இப்போ நான் உங்கள் என் சொசைட்டிக்கு நான் ஏதாவது இந்த அகிலத்துக்கு பயனுள்ள மனிதனாக நான் மாறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்ததுன்னா, நிறைய பேர் லைப்ரரிக்கு வர முடியாது. நிறைய குழந்தைங்களுக்கு ஊரில் லைப்ரரி இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் ஊரில் லைப்ரரி இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன ஃபீல்டு ரொம்ப பிடிக்குமோ, எந்த புத்தகங்கள் நீங்கள் ரசித்து வாசிக்கிறீங்களோ, அது கதையோ ஆன்மீகமோ இலக்கியமோ தமிழோ ஆங்கிலமோ எதை நீங்கள் படிக்கிறீங்களோ, கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் அதில் கெயின் பண்ணியிருப்பீங்களே, அந்த நாலேஜை யூடியூப்பில் போயிட்டு அதை படித்து சொல்லுங்கள். அந்த புத்தகத்திலேருந்து விளக்கமாக சொல்லுங்கள். ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற குழந்தைக்கு அது உபயோகப்படும். டியூஷன் போக முடியாத குழந்தைக்கு அந்த துறை தேவைப்படும். இன்டைரக்டாக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது ஒரு பெரிய சாதனை. நாளைக்கு அவன் சாதிச்சிட்டான்னு வைங்களேன், நீங்கள் உட்காந்து சும்மா ஏதோ இருக்கீங்க. அப்போ அவன் சொல்கிறான் யூடியூப்பில் வந்து, உங்கள் பேர் என்ன? கோபி. உங்களோட ஃபீல்டு, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு என்ன? மெக்கானிக். மெக்கானிக்கில் சாதித்த ஒரு பையன் கோபி வந்து பேப்பர் படிக்கிறாரு இல்லை நியூஸ் பார்க்குறாரு. அப்போ எங்கேயோ சாதிச்ச ஒரு பையன் டிவியில் வந்து சொல்கிறான், என் சாதனைக்கு காரணம் வந்து யூடியூப்பில் கோபின்னு ஒரு அண்ணா மெக்கானிக்கல் பற்றி ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. கிளாஸில் வந்து அந்த இங்கிலீஷில் சொன்னாங்க, எனக்கு புரியல, அந்த அண்ணா சொன்ன வீடியோ பார்த்தேன், எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, அதனால தான் நான் அச்சீவ் பண்ணேன்னு சொன்னார். பாருங்கள், இன்டெரக்டாக நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நம்மளே நம்ம சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மூலமாக யாராவது சாதிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை. அப்போது இங்கே ஏன் நான் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே மறைமுகமாக இருக்கிற உண்மை என்னென்னா, எக்ஸ்பயர் ஆகிடும் இந்த பாடி. பிறப்புலையே ஸ்டாம்ப் ஆகிடுச்சு, இறப்புன்றது ஸ்டாம்ப் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய தனித்துவத்தை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்குது என்னுடைய மனம். அதுக்கு பல வழியில் ட்ரை பண்ணுது, கல்வியில், குடும்பம்ல, தொழிலன்னு ட்ரை பண்ணுது. யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கலையை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதனால் ஒருத்தன் சாதிச்சிட்டானா, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உக்காந்துட்டே அதுக்கான சுவையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகிடும். எனக்கு தான் நான் பயனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணி இதுக்கு அது பயன்படுதா? என்னைக்காவது தண்ணி குடிச்சுக்குச்சா? ஆனால் எல்லாருக்கும் இது தாகம் போக்குது. இப்போ எனக்கு தான் நான் பயனாக இருக்கணும்னு இல்லை, என்னால் யாராவது பயன்படுறாங்களா? நான் இல்லைன்னா யாராவது வாழ முடியலையா? அப்போ இது ரொம்ப யுனிக், தனித்துவம் வாய்ந்தது. அந்த மாதிரி நம்மளுடைய அனுபவத்தை, மெச்சூரிட்டியை, ஞானத்தை நம்ம வளர்த்துக்கும் போது, அடுத்தவங்களுக்கு பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கும் போது நம்ம இலையில கொஞ்சம் நம்ம ஊற்றிக்க மாட்டோமா? அடுத்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு வழிகாட்டும் போது கட்டாயமாக நம்மளும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே லேக் ஆகிட்டோம்னா, எங்கே டயர்ட் ஆகிடுதுனா, எங்கே புக் எடுத்தால் தூக்கம் வந்துடுதுன்னா, நமக்குன்னு நம்ம செய்யும் போது தான் நமக்கு அதாகும். ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்கள், வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா சமைக்க மாட்டாங்க, சமைக்க தோணாது. எனக்கு போய் நான் என்ன சாஞ்சு சாப்பிட்டுக்கிறது? அடுத்தவங்களுக்குன்னு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம யோசிப்போம், வளருவோம், வாய்ப்பு தேடுவோம். இல்லைன்னா நம்ம அந்த ஆர்வம் நமக்குள்ளே வராது. ஏன்னா மற்றவங்க பாராட்டணும்னு தானே எதிர்பார்க்குறோம். அப்போ மற்றவங்களுக்கு உபயோகமாக ஆனால் தானே மற்றவங்க பாராட்டுவாங்க, சும்மா பாராட்ட முடியுமா? அப்போ மற்றவங்களுக்கு உபயோகமாக நம்ம மாறும்போது இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைப்ரரி முடிகிற டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி எனக்கு துண்டு சீட்டு வந்துடுச்சு, இதோட நான் முடிச்சுக்கிறேன். கேள்வி சொல்லுங்கள். கொஞ்சம் எழுந்து நின்று கேட்குறீங்களா? அவங்க தீர்மானிச்சு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த தீர்மானம் உங்களை முடிவெடுக்க வைக்குதா இல்லையான்றது தான் அங்கே பாயிண்ட். ஒரு விஷயத்தை நம்ம அடைவதற்கு தகுதியானவனாக இருந்தால் அதை தடுப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஆற்றலாலும் முடியாது, சுவாமி விவேகானந்தர் சொன்னது.
இப்ப எனக்கு எனக்கு ரீசெண்டா நான் சொல்றேன் பாருங்க, என் லோக்கல் மகான்களா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை பயமுறுத்தாம சொன்ன மகான் எப்படி இருப்பாங்க, உன் நம்பிக்கையும் நான் அழிக்க மாட்டேன் ஹர்ட் பண்ண மாட்டேன், உன் நம்பிக்கையும் நான் அழிக்க மாட்டேன் ஹர்ட் பண்ண மாட்டேன், அமைதியா இருந்துக்கிறேன், அவங்க மகான். ஆ சரி ஆ சரி ஏன் விதை விதை விதைப்பதற்கு நீங்க ஏன் அனுமதிக்கிறீங்க? பொய்யெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்க வந்து நான் பொய்ன்னு சொல்லணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பதில் கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்து வராது. ஏன்னா நான் அதை பொய்ன்னு சொன்னேன்னு வைங்களேன், அதை நான் பொய்ன்னு சொன்னேன்னு வைங்களேன், அவங்க ஹர்ட் ஆவாங்க. எனக்கு அதுக்கு பதில், நான் உங்களுக்கு பதில் சொல்லணுமா? இல்ல நான் உங்களுக்கு பதில் உங்களுக்கு பதில் சொல்லணுமா? நீங்க எதிர்பார்க்கிற பதில் சொல்லணுமா? அவங்களுக்கு பதில் சொல்லணுமா? என்னோட ப்ரீவியஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என்னுடைய வீட்டில் எனக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூ வரும்போது எங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க, ஒரு ஜோசியரை கூப்பிட்டு உட்காந்து ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த அஸ்ட்ராலஜி சயின்டிஸ்ட், அவர் உண்மையாகவே அவர் சயின்டிஸ்ட். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவரும் இருந்தார், அவரும் வந்து அந்த அந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, வேதாத்ரி மகரிஷியுடைய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம், அதில் நான் அவரை மீட் பண்ணேன். அவங்க வானியல் தத்துவம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க. என்னுடைய ஜாதகமே எடுத்து பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ராசிக்கு இப்போது 7.5 சனி நடக்குதே, உங்களை வச்சு செய்யுமே, நாங்கள் வச்சு தான் செஞ்சிட்டு இருந்தது, ரொம்ப பாதிப்பு இருந்தது. ஆனால் நான் பாதிக்கப்பட்டனா? எனக்குள்ளே அது போச்சா? நான் என்ன பிடிச்சிக்கிட்டேன்? இதோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நான் நினைக்கல. அவங்க சொன்ன எல்லாமே நடந்துச்சு. இந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணும், இந்த பொண்ணு ரொம்ப குடும்பம் இல்லையான்ற நிலைமைக்கு போகும், கணவரை விட்டு வந்துடும், எல்லாமே அவங்க சொன்னாங்க, எல்லாமே நடந்தது. நான் ப்ராக்டிக்கல் என்னுடைய விஷயத்துல இருந்து தானே சொல்லணும். நீங்க பார்த்த ஜோசியர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த ஜோசியர் அப்படி சொல்லும்போது இவ்வளோ விஷயங்களெல்லாம் நடக்கும்னு அவங்க சொன்னாங்க. நான் நம்பினனா இல்லையான்றத மனநிலையிலலாம் நான் இல்லை. ஏன்னா என்னை வந்து நான் அவ்வளோ துக்கத்தில் இருந்தேன், ஆனால் ஒன்று பயப்படலை, என் வாழ்க்கையே முடிஞ்சது, நாங்கள் நான் பயப்படலை. ஏன்னா எதிர்காலத்தை யாரும் முடிவு பண்ண முடியாது. உன்னுடைய விவேகம், உன்னுடைய புத்திசாலித்தனம், உனக்குள்ள நீ ஆழ்ந்து போயிட்டு இருந்தேன்னா வெளியே உள்ள எதுவும் உன்னை பாதிக்க முடியாது. ஸோ அந்த துக்கம், என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளமும் எனக்குள்ள இன்னும் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் நோக்கி நகர்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக என்னை புஷ் பண்ணுச்சு. அந்த டைமில் எனக்கு வந்து என் கையில் கிடச்சது தான் ஓஷோவுடைய ஓஷோவுடைய விழிப்புணர்வுன்ற ஒரு புத்தகம். என் கையில் அந்த புத்தகம் கிடச்சிது. ஒவ்வொரு பக்கமும் என்னை புரட்டி போட்டுச்சு. என்னுடைய துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனால் இதில் இருந்த வார்த்தைகள் எனக்குள்ளே நிறைய எனக்கு கைட் பண்ணுச்சு. நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றது புரிஞ்சுது. எல்லாத்தையுமே இழந்துருவேன்னாங்களா, இது எனக்கு என்ன சொல்லிச்சு? நானும் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிச்சு. நான் எதை எடுத்துப்பேன்? என்னை எது ஊக்குவிக்குதோ, எனக்கு எது தைரியம் கொடுக்குதோ அதை தானே நான் எடுத்துப்பேன். நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் கடந்த 3 வருஷமா எத்தனையோ மாணவர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ வீடியோ பேசுகிறேன், அந்த புத்தகத்தில் இருக்கிற 2 பக்கம் தான் நான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். மொத்தம் அது 292 பக்கமோ, 2 பக்கம் தாங்க நான் இந்த 3 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையை. எத்தனை பேருக்கு விழிப்புணர்வு? ஒன்னே ஒருத்தர் கேட்கிறாரு, ஓஷோ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீங்க போய் நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்க. நான் சொன்னேன், தாமஸ் ஆல்வா எடிசன் கெட்டவனா இருந்தானா நல்லவனா இருந்தான் எனக்கு என்ன? என் வீட்டில் சுவிட்ச் போட்டா லைட் எரியுதா? எனக்கு லைட் வேணும், அவ்வளவுதான் அவ்வளவுதான் எனக்கு என்ன தேவை? பர்சனலா அதை கண்டுபிடிச்சவன் என்னவா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அது என் வளர்ச்சிக்கு உதவுச்சு, என் கஷ்டத்துல அது உதவுச்சு. ஸோ நீங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆக இடம் கொடுக்குறீங்களா? துக்கமா இருக்கு துன்பமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இங்க உங்களை தைரியம் வளர்த்தக்கூடிய விஷயங்கள் எது எது இருக்கோ அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுங்கன்றேன் நான். நீங்க நம்பங்க போங்க, அது உங்க விஷயம், அது உங்களுடைய சுய தேர்வு. என்னுடைய விஷயம் நான் சொல்றது என்னன்னா, எனக்கு இந்த சூழ்நிலை வரும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லும் போது நான் ஃபாலோ பண்ணது இதுதான். எது எனக்கு தைரியம் கொடுத்துச்சோ நான் அதை தான் நம்பினேன், வேற எதுவும் நம்பல. இல்ல அந்த தாட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்கல.
ஆமா அவ்வளவுதான். நேரமின்மையால் இந்த கலந்துரையாடல் என்பது தொடர முடியாத ஒரு சூழல் உள்ளது, வாசகர்கள் மன்னிக்கவும். பர்சனலா உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா நம்ம இது முடிச்சோடனே நான் இங்கதான் இருப்பேன், நம்ம பர்சனலா பேசலாம். நிறைய பேர் வீட்டுக்கு கிளம்பணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் யூடியூப்ல வந்து இந்த பொன்மாலை பொழுது வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பிரமிச்சிருக்கேன். ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் அதுல பேசுவாங்க, நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். இங்க வந்து என்ன பேச கூப்பிட்டுருக்காங்கன்றது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அதுக்கு நான் தகுதியானவளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேசிருக்கேன் என்னன்றது எனக்கு புரியல. பட் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பச்சை குழந்தை மாதிரி உட்காந்து நான் சொன்னதெல்லாம் கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.